ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரீ ஃபயரில் இந்தியன் வெர்ஷன் ஒன்று வரப்போகிற மாதிரி வந்து எல்லா யூடியூபர்ஸுமே சொல்லியிருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை தான் ஃபஸ்ட் வீடியோ பாருங்கன்னா மறக்காமல் தெரிஞ்சுங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியன் வெர்ஷன் வரப்போகுதுன்ற பற்றி நிறைய ஒரு நியூஸ்லாம் பற்றி வந்திருக்கு. அது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்டிங் அண்ட் அப்கமிங் நியூஸ்லாம் வந்து நம்ம வீடியோ அந்த ஷார்ட்ஸாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் ஒன்று போட்டுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் பேன் ஆன அன்னிலேருந்து பேன் மீன்ஸ் அதாவது ப்ளே ஸ்டோரில் இதெல்லாம் பிளாக் பண்ணுறதுலேருந்து நான் வந்து போட்டுருந்தேன். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அது மூலமாக ஜாயின் ஆகிருப்பீங்க. இப்போ வந்து தெரிஞ்சுங்க, ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஜின் விஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் சொல்கிறேன் சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ரியலாக இல்லை ஃபேக்காக நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் ஏன் வந்து நம்ம இந்தியன் சர்வர் பிளாக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து வேறு யாருன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுவீங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்தியன் சர்வர் முதல்ல ஒரு கொஷின் வந்து இது பண்ணாங்க. அதுக்கான ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களது அதிகமான யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாவது அவங்கள பற்றி நாங்கள் எதுவுமே வந்து நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், அண்ட் அவங்களோட டேட்டாவும் நாங்கள் வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டோம் அப்படின்றது இதில் வந்து ஃப்ரீ ஃபயர் கரெக்டாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் சர்வர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் சர்வருக்குன்னு ஒரு இது வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் வந்து இந்தியன் சர்வருக்கும் வேறு எதனா வந்து புதுசாக பண்ணுங்கன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்களாம். அது அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீ ஃபயர்லேயே எதனா ஒரு சின்ன அப்டேட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து சேஞ்சஸ் பண்ணி நம்மளோட அப்படியே அக்கௌண்ட் அதே அக்கௌண்ட் இப்போ எதனா டாப் பண்ணி இந்த நிறைய அமௌண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிதுன்னா அதே அக்கௌண்ட்டை கூட ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ஃப்ரீ ஃபயர்னு தனியாக ஒரு புதுசாக ஒரு வெர்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லோகோ ஒன்று கிடச்சிருக்கு, அந்த லோகோ வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் போஸ்ட் பண்ணேன், நீங்கள் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரோட லோகோ, அதாவது இந்தியன் வெர்ஷனில் வந்தால் இப்படி தான் வரும்ன்ற மாதிரி ஒரு லோகோ வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துங்க, எத்தனை பேர் வந்து ரியல் நினைக்கிறீங்களோ ரியல் தான் ப்ரோ வரதான் போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கு மெயினாக, அதாவது வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நான் டவுன்லோட் பண்ணுறேன், அது வந்து 10 செகண்டே பாருங்கள் எத்தனை டவுன்லோட்ஸ் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் சர்வருக்கு வந்துச்சுன்னா, அதாவது சொல்ல போனால் ஃப்ரீ ஃபயரில் இந்தியன் சர்வரில் விளையாடுறவங்க தான் நிறைய பிளேயர்ஸு. அதாவது ஃப்ரீ ஃபயரில் மீனா சர்வருக்கு அடுத்து இந்தியன் சர்வரில் தான் அதிகமான யூசர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீனா சர்வர் ஃபேமஸு, அதுக்கப்புறம் இந்தியன் சர்வர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியனில் விளையாடுறது தான் அதிகமான பேர், வேறு எங்கேயுமே கூட அந்தளவுக்கு யூசஸ் இல்லை ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னும் போது கன்ஃபார்மாக வந்து நம்ம இந்தியன் சர்வர் ஃப்ரீ ஃபயர் லாஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் எப்படியாவது ரிட்டன் பேக் எதனால் எடுத்துகிட்டு வந்து கன்ஃபார்மாக உள்ள எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஃப்ரீ ஃபயரை. எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த 1 வீக்கில் வந்து அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் அண்ட் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும் நம்ம சேனல். நீங்கள் அப்படி கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து வரப்போகுதுன்றது. அண்ட் யார் யாரெல்லாம் அந்த ரிவெஞ்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்களோ சொல்லிட்டு ரிவெஞ்ச் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு கமெண்ட் கன்ஃபார்மாக வச்சுருங்க. இல்லை ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் போட்டு விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியன் வெர்ஷன் ஒன்று வரதான் போகணுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்தியன் வெர்ஷன் வருமா இல்லை இந்த வெர்ஷன்லேயே சேஞ்சஸ் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லாருமே வந்து அமௌண்ட்ஸ் எல்லாமே டாப் அப்லாம் பண்ணது இந்த வெர்ஷனில் தான் பண்ணியிருப்போம். அதனால் இந்த வெர்ஷனே வந்தால் நல்லா இருக்குமா இல்லை புது வெர்ஷன் வந்தால் நல்லா இருக்குமா சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் வெர்ஷன் சொல்லி தனியாக ஒன்று வந்தால் எப்படி இருக்கும் அண்ட் அது நல்லாயிருக்குமா நல்லா இருக்கா சொல்லிட்டு அதை பற்றின உங்கள் கருத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லிவிடுங்க. அண்ட் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா இல்லை கான்டெக்ட் பண்ணிச்சு இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் லிங்க்லாம் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதில் பேசிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.